என்ன ரீட்டா சொல்ற அப்போ நீ இங்க வந்த இந்த ஒரு வாரத்துல உங்க வீட்டுக்காரர் தனுஷ் உனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசலடி ஆமாக்கா பேசினா பேசினாருன்னு சொல்ல நான் என்ன உங்ககிட்ட பொய்யா சொல்ல இது வரைக்கும் வந்த இத்தனை நாள் இன்னும் ஒரு ஃபோன் கூட வரல அவர்கிட்ட இருந்து அப்படின்னு இருந்து எனக்கு மனசு கேட்காம நான் ஃபோன் போட்டேன்க்கா அவர் எடுக்கவே இல்ல சரி எங்க அத்தைக்காவது போன போட்டு என்ன ஏதுன்னு கேப்போம் கேத்தரீனா பத்தி ஏதாவது தெரிஞ்சதான்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன போட்டா

விடு ரீட்டா இந்த ஆம்பளைங்களே தான் மிஞ்சனா கிஞ்சுவாங்க கிஞ்சனா மிஞ்சுவாங்க ஒரு பொண்ணு நான் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் தான் மானே தேனே என் வீட்டு தூணே நிட்டு அப்படியே மண்டி இடுவாங்க கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க உலகத்துல பாதி ஆம்பள இப்படிதான் டி அதுக்காக எல்லாம் நாம ஒண்ணு கலங்கி உக்காந்துட கூடாது நீ ஒண்ணு கலங்காத ரீட்டா வருவாரு வருவாரு வராத எங்க போயிட்டு போறாரு உலகத்துல ஒன்ன விட ஒரு நல்ல பொண்ணு அவருக்கு கிடைச்சிருமா என்ன நான் கூட நீங்க வந்தத நினைச்சு ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டி தெரிஞ்சோ தெரியாமல நாமளே இதுக்கெல்லாம் ஒரு காரணம் ஆயிட்டமே ரீட்டாவுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாவுமோ சொல்லிட்டு ஆனா உன கண்டுக்கவே கண்டுக்காதவங்க நீ இதுக்கு தொங்கி தொங்கி போற நாலாம் பாரு என் புருச என்ன மதிச்சாதான் நான் பதிலுக்கு மதிப்பேன் என்ன அவரு கண்டுக்கலன்னு வச்சுக்கோ நானும் கண்டுக்கவே மாட்டேனே அதுக்கப்புறம் கடந்து கடந்து பாத்துட்டு சின்னப் பொண்ணு அதை எடுத்துட்டு வா சின்னப் பொண்ணு இதை எடுத்துட்டு வா சின்னப் பொண்ணு ஏன் மூஞ்சு மொக்கரையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவரே இறங்கி இறங்கி வந்து பேசுவாரு நானும் ஆரம்பத்திலும் வேலை விட்டு வரும்போது மூஞ்சி ஏதாவது சோகமா இருந்துச்சுன்னா வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனையா என்ன எதுன்னு கேட்பேன் ஏன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன தீத்து வைக்க போறியான ஒரு நக்கலா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாரு அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படி செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் இது வேலைக்கு நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு அதல நீ ஃப்ரீயா ரெடி உன் வாழ்க்கை உன்ன விட்டு எங்க போவாதீ அவரு தேடி வராரா என்னன்னு மட்டும் பாரு இப்போ கூட பாரு உள்ள என் புருஷன் கொஞ்சம் துணி ஐ பண்ணி கூடன்னு சொன்னாரு அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது சோறாக்கி போடுறனா மூணு வேளை அவ்வளவுதான் துணிய கூட போனா போட்டு துவைச்சு போடுறனா அவ்வளவுதான் இந்த துணிய அயன் பண்ணி கொடு இந்த மடிச்சு கொடு இந்த ஷூக்கு பாலிஷ் போட்டு கொடு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாது நான் என்ன அடிமையான கேட்டம் பாரு ஒரு கேள்வி என்ன சொல்லுவாரு ஹே உங்க அண்ணெல்லாம் என்கிட்ட பொட்டி பம்பு மாதிரி அடங்கி போறவரடி அவரு பேருக்கு தாண்டி புருஷன் ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தாண்டி அரசன் அதால நீ ஒண்ணு கவலைப்படாத ரீட்டா ஓம் புருஷனும் ஒரு நாளைக்கு மாறு வருப்பாரு மாறி ஓடி வருவாருப்பாரு சரிக்கா நான் கவலை எல்லாம் ஒண்ணு படல அதோ உங்க புருஷ வர இருப்பாருக்கா சின்ன பொண்ணு சொல்லுப்பா அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா

நீயும் ஒரு நாளைக்கு ஓடி போக பாரு ஆ ஏய் என்னப்பா நீ நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் ஏய் எதுக்கு இவ்வளோ கோவம் பின்னே வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு நான் குளிச்சுட்டு வரேன் ஒரு துணியை மட்டும் அயர்ன் பண்ணி வையுன்னு சொன்னேன் துணியில் இருக்கிற சுருக்கமெல்லாம் அப்படியே இருக்குது என்ன அயர்ன் பண்ண நீ அது வந்து அயர்ன் பண்ணேன்ப்பா அந்த அயர்ன் பாக்ஸ்ல ஏதோ பிரச்சனை போல இருக்குது அதான் சுருக்கமெல்லாம் போகலன்னு நினைக்கிறேன் அயர்ன் பாக்ஸ்லெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது உன் தான் ஏதோ பிரச்சனை இப்படியே பண்ணிக்கிட்டேரு ம் அடுத்து உனக்கு ஒரு குடிசை ரெடி பண்ணிடுவேன் தான் நான் என்ன கண்டும் காணாம இருக்கிறேன்னு ரொம்ப ஆடுறியா என்ன ஒரு நாள் உன உண்டு இல்லைன்னு பண்றேன்னு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு உங்களை விட்டு யாரு இருக்கிறா காலம் உங்க காலடியில கிடக்கிறதுக்காக தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ம் கல்யாணத்தை பேருக்கு தான் பண்ணிட்டு வந்தேன் ஆனா பண்றது எல்லாமே கலவாணித்தனம் இங்க பாரு

சரி கண்ணா வச்சு பாலிஷ் பண்ணிட்டியா பாலிஷ் அதெல்லாம் பண்ணியாச்சுப்பா பாலிஷ் பண்ணி பல பலன்னு வெளியில வச்சிருக்கேன் ஏன் பச்சை குழந்தையா அதெல்லாம் நானே போட்டுக்குவேன் இவ்வளவு நாள் என்ன நான் தானே

வரமா ரீட்டா வாங்க போயிட்டு வாங்க என்ன சின்ன பண்ணக்கா உங்க வீட்டுக்காரருக்கு நீ இப்படி பயந்தாங்களையா இருக்கற அவர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய டான் மாதிரி பேசنا அவர் வந்ததுக்கப்புறம் டம்மி பீஸ் மாதிரி ஐட்டே அடி போடி நான் மத்தவங்க முன்னாடி மட்டும் தான்டி டான் மாதிரி தெரிவேன் ஆனா அவருக்கு முன்னாடி நான் டம்மி பீஸ் தான்டி நீயே பொருசனை பிரிஞ்சு வந்து தனியாக இருக்கிற ஓ கொஞ்சம் தைரியமாக பேசுனா நீ கொஞ்சம் நல்லா தெளிவாக இருப்பதுக்காக பில்ட் பில்டப் கொடுத்தேன் கடைசியா என் பில்டப் எல்லாம் பீஸ் பீஸாக போயிடுச்சுடி சரிக்கா அதெல்லாம் விடு ஏங்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டு சும்மா தானே இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டாலே சும்மா இருப்போம் வேற என்ன வேலை பார்க்க போறோம் என்ன சொல்லு இல்ல நம்ம மணிமா கோச்சிட்டு போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்குதல்ல எல்லாரும் போய் கூட்டு பாத்தீங்களா வரவே இல்லையா

ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் அவ தீத்தி வச்சிருக்கா அங்க போய் உட்காந்துட்டு என்னக்கா திட்டம் திட்ட போதே அடி போடி அவ திட்டத்தை கட்டங்கட்டி கட்டி தீட்டுவா உனக்கு என்ன அவளை பத்தி தெரியும் எங்களுக்கு தானே தெரியும் இல்ல எதுவும் நடக்குதாமே ஆடி மாசம் திருவிழாவும் நடந்து முடிஞ்சு போச்சு இப்போ வேற என்ன நடக்கும் இந்த நேரத்துல ஆடு மாடு தான் நடக்கும் சரிவா என்ன நடக்குதுன்னு பாப்போம் என்னக்கா இல்ல என்ன நம்மூர்ல என்னக்கா நடக்க போதே ஏ சின்னப் பொண்ணே நம்மூர்க்கு இல்ல யாரோ தீமிதிக்கப்றாங்கடி தி போன மாரம் நடக்கா நம்மூர்ல திருவிழா நடந்து முடிஞ்சுச்சு இப்போ என்ன யார தீமிதிக்கப்றா யாருன்னு தெல்லடி நாங்கெல்லாம் கடைக்கு இடவுக்கு போயிட்டு வந்தான் போயிட்டு வந்தாக்க கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே கோயில் வாசி அக்கறை மட்டும் வளர்த்துட்டுக்குறாங்க என்ன ஏதுன்னு கேட்டா ஒருத்தவங்க தீமிதிக்கு போறேன்னு சொல்றாங்க யாருன்னு தெள்ளடி அதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லி எல்லாரும் மொத்தமா போய் வேடிக்கை பாக்கலாம்னு கூட்டா நாங்களே மாமியார் நந்தினி எல்லாரும் கூட்டிட்டு வாங்க எல்லாரும் போய் வேடிக்கை பாப்போம் என்னடா இது உம் சரி போய் பாப்போம் ஒரு வேலை இல்லது நமக்கு ஒரு வேடிக்கை பாக்குற வேலை எதுவும் போவோம் ஏய்

நான் அப்பவே சொன்னம்மா ஏமா முனியம்மா இது உனக்கு வேலைக்கு ஆவாதுமா இது நாலு வீட்டுல சோறு வாங்கியோ குழம்பு வாங்கியோ சாப்பிடற கதை இல்லம்மா இது தீ மிதிக்கிறதுன்னு சொன்னம்மா இந்த பொண்ணுகிட்ட எங்கம்மா கேட்டுச்சு ஏதோ நாலஞ்சு மாடை வாங்கிடுச்சான் தோட்டம் போட்டுடுச்சான் பண்ணை வீடு கட்ட போதான் எல்லாத்துக்கும் இந்த ஆத்தா தான் அருள் புரிஞ்சுச்சான் அதுக்காக வேண்டுதலை நிறைவேற்றணும் காலையில இருந்து ஒத்த கால நின்னுச்சுமா

ஊருக்குள்ள ரொம்ப முக்கியமான ஆளு என்ன நீங்க ஒண்ணு கண்டு மேனிக்கி பேசாதீங்க ஆ புருஷன் கையை எதிர பாத்துக்கிட்ட மாமியார் கிட்ட திட்டு வாங்கிக்கிட்ட அடுத்த வீட்டு சண்டைய பேடிக்கு பாக்கற அந்த முனியம்மா இல்ல இந்த முனியம்மா ஹாட வாமா நீ அந்த முனியம்மாவா இரு இல்ல நொந்த முனியம்மாவா இரு நேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு வருதுமா ஹாட ஹாரட்டமே இப்ப ஆறனா என்ன டீ மிதிக்கிறது முடிவு பண்ணியாச்சு ஆறாமற பொறுமையா மிதிப்புமே

நந்து ஒட்டிக்க பாக்கற ஹே ஹீ நீ மீ உங்க கிட்ட எல்லாம் ஒட்டிக்கிற வேலையெல்லாம் ஒண்ணே கிடையாதுடி வெட்டிக்கிற வேலை மட்டும்